Taste the daily. திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு. சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் Let the celebrations begin. யஹ்யா சின்வாரின் மரணம் என்பது இராணுவ ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஹமாஸ் அமைப்புக்கு மிகப்பெரிய இழப்பு என்பதில் எந்தவித சந்தேகமும் யாருக்கும் இருக்க முடியாது. கடந்த 17 தேதி இஸ்ரேலிய இராணுவத்தின் சில பயிற்சி வீரர்கள் எதிர்பாராத விதமாக மேற்கொண்ட தாக்குதலினால் ஹமாஸின் தலைவரும் அமெரிக்க இஸ்ரேலிய பயங்கரவாத பட்டியலில் முதன்மையானவராக கருதப்படுகின்றவருமான யஹ்யா சின்வார் கொல்லப்பட்டதான செய்தியும், கடைசி நேரத்தில் அவரை புகைப்படம் கெடுக்க விரைந்த ட்ரோனை நோக்கி சின்வார் ஒரு கம்பு போன்ற பொருளினால் தாக்குவதற்கு முனைவதான காட்சியும் ஊடகங்களில் இஸ்ரேலிய படையினரால் வெளியிடப்பட்டு உலகம் முழுவதிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அது யஹ்யா சின்வார் என்று தெரியாமல் அவர் இருந்த கட்டிடத்தை நோக்கி இஸ்ரேலிய படையினர் யுத்த தாங்கிகளால் தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த தாக்குதலில் அகப்பட்டு அவர் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் அறிவித்திருந்தது. யஹ்யா சின்வாரின் மரணத்தை அடுத்து எஞ்சியிருக்கின்ற ஹமாஸ் உறுப்பினர்கள் தமது ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அவர்கள் வசம் இருக்கின்ற 101 பணைய கைதிகளையும் ஒப்படைத்துவிட்டு சரணடையும்படி இஸ்ரேலிய பிரதமர் கோரிக்கை விடுத்திருந்தார். எந்த ஒரு செய்தியானாலும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்ற விடயத்தை கடந்து அந்த செய்திக்கு ஏதாவது பின்னணி இருக்கின்றதாக என்று தேடுவது அவசியம். அப்படியான ஒரு தேடலைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தேடுவதற்கு முயல்கின்றோம். யஹ்யா சின்வார் கொலை தொடர்பாக வெளிவந்துள்ள செய்திகளை கடந்து அந்த செய்திகளின் பின்னணியில் வெளியே சொல்லப்படாத பக்கங்கள் என்று ஏதாவது இருக்கின்றனவா? கனெக்டிங் த டாட்ஸ் என்று கூறுவார்களே, அப்படி இணைத்து பார்க்கக்கூடிய புள்ளிகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக யஹ்யா சின்வாரின் மரண விடயத்தில் ஏதாவது இருக்கின்றனவா? இப்படியான ஒரு தேடலைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7 தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் மேற்கொண்ட தாக்குதலை அடுத்து காசா மீதான படையெடுப்பை இஸ்ரேல் ஆரம்பித்த போதே முக்கியமான 2 விடயங்களை தெளிவாக கூறியிருந்தார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. முதலாவது, இஸ்ரேல் மீதான படுகொலை தாக்குதலுக்கு திட்டமிட்ட யஹ்யா சின்வார் நிச்சயம் கொல்லப்படுவார் என்று அவர் கூறியிருந்தார். சின்வார் பற்றி குறிப்பிடும் போது டெட் மேன் வாக்கிங் என்று, அதாவது ஏற்கனவே இறந்துவிட்ட ஒரு மனிதராகவே யஹ்யா சின்வார் தற்பொழுது நடமாடி திரிகின்றார் என்று குறிப்பிட்டிருந்தார். இரண்டாவது, காசா மீதான யுத்தம் என்பது ஒரு நீண்ட யுத்தமாக இருக்கும் என்பதையும் அவர் உறுதியாக தெரிவித்திருந்தார். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அவர் கூறுகின்ற போது 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் வரை காசாவுக்கான யுத்தம் நடைபெறும் என்றே அவர் கூறியிருந்தார். ஆக காசா மீதும் ஹமாஸ் மீதும் இஸ்ரேலிய தரப்பு யுத்தத்தை ஆரம்பித்த போது இதனை அது திட்டமிட்டிருந்ததோ அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இஸ்ரேலியர்கள் காய்களை நகர்த்தி கொண்டு வருகின்றார்கள். இங்கு நான் சுட்டி காண்பிக்க விரும்புவது என்னவென்றால், கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் காசா மீதான யுத்தத்தை இஸ்ரேல் ஆரம்பித்த போது அந்த யுத்தம் 2024 ஆண்டு டிசம்பர் வரை நடைபெறும் என்பதை அவர்கள் கணித்திருந்தார்கள் என்பதுடன் அந்த கால எல்லைக்கு ஏற்றாற் போன்றுதான் ஒவ்வொரு காரியங்களும் நடந்து வருகின்றன என்பதைத்தான். காசாவை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கென்று ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கின்றது என்பதை அதனது பல்வேறுபட்ட பேச்சுக்கள் நடவடிக்கைகள் போன்றவற்றை பார்க்கின்ற போது கிரகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை மீட்பது, ஹமாஸின் தலைவர்களை ஒவ்வொருவராக அழிப்பது போன்றவற்றை கடந்து காசாவின் எதிர்காலத்தை இட்ட இஸ்ரேலினது திட்டம், ஹமாஸ் இல்லாத காசாவை எப்படி நிர்வகிப்பது என்கின்ற திட்டம், 2024 ஆண்டு டிசம்பரில் காசா மீதான படை நடவடிக்கையை இஸ்ரேலிய படைகள் நிறைவு செய்கின்ற போது காசாவை எப்படி தங்களது பூரண கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து வைத்திருப்பது என்பதனை அடிப்படையாக வைத்த திட்டம்,
பிலதெல்பியா கொரடோரையும் வடக்கு காசாவின் பெரும் நிலப்பரப்பையும் காசாவை குறுக்கறுத்து அதனை துண்டாடி மேலும் இரண்டு பாதுகாப்பு வலயங்களை உருவாக்கியும் எதிர்காலத்தில் காசாவை எவ்வாறு தனது முழுமையான இராணுவ கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் தான் இஸ்ரேல் ஒவ்வொரு காய்களாக வீழ்த்தி கொண்டு வருகின்றது. அந்தந்த நேரத்தில் அந்தந்த காய்களை மிக மிக கவனமாக இஸ்ரேல் வீழ்த்தி வருவதை இஸ்ரேலின் நகர்வுகளை நீங்கள் கொஞ்சம் உற்று பார்த்தால் மாத்திருந்தான் உங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நேற்றைய தினம் நடந்த யஹ்யா சின்வரின் மரணத்தை எடுத்துக்கொண்டால், யஹ்யா சின்வரின் மரணம் என்பது இஸ்ரேலினுடைய டிசம்பர் வரையிலான பயணத்தில் அச்சொட்டாக இந்த கட்டத்தில் தான் நடந்தாக வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலுக்கு சாதகமானது. உதாரணத்துக்கு, யஹ்யா சின்வர் இன்றைக்கு 6 மாதங்களுக்கு முன்னர் கொல்லப்பட்டிருந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்ரேலின் டஹியா டாக்டரின் என்கின்ற போர்முறை மூலோபாயத்தின் அடிப்படையில் காசாவை, அந்த பிரதேசத்தின் உட்கட்டமைப்பை, அந்த மக்களின் மன உறுதியை சிதைப்பது என்கின்ற விடயத்தை இஸ்ரேல் நிறுத்தியாக வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் இன்றைக்கு 6 மாதங்களுக்கு முன்னர் உருவாகியிருக்கும். ஒருவேளை யஹ்யா சின்வரின் மரணம் இன்றைக்கு 2 மாதங்கள் பிந்தி நடந்திருந்தாலும், டிசம்பர் மாதத்திற்கு முன்னர் எஞ்சியுள்ள ஹமாஸ் உறுப்பினர்களை கையாளுவது, பணிய கைதிகள் பரிமாற்றம் என்று பல விடயங்கள் நிறைவு பெறுவதற்கு அடுத்த வருடமாகிவிட்டிருக்கும். ஆனால் இஸ்ரேல் தனக்குத்தானே வகுத்துள்ள டிசம்பர் மாத காலக்கெடுவுக்கு சரியாக 2 மாதங்களுக்கு முன்னர்தான் யஹ்யா சின்வர் என்கின்ற காய் சரியாக வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. சரி, இந்த விடயத்தை இன்னும் சற்று ஆழமாக பார்ப்போம். 17 அக்டோபர் யஹ்யா சின்வர் கொல்லப்படுகின்றார். அவர் கொல்லப்படுவதற்கு முந்தைய நாள், அதற்கு முந்தைய நாள், அதற்கு முந்தைய நாள் என்று அவர் கொல்லப்படுவதற்கு முன்னரான 1 வார கால செய்திகளை எடுத்து நோக்கினால், யஹ்யா சின்வர் பற்றிய செய்திகள் ஊடகங்களில் வராத 1 நாளை கூட உங்களால் காண்பிக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் யஹ்யா சின்வர் பற்றியோ, அவர் ஒரு மோசமான நபர் என்பது பற்றியோ, அல்லது யஹ்யா சின்வர் தான் ஹமாஸிற்கு எல்லாவற்றிற்கும் எல்லாம் என்பது போலவோ செய்திகள் சர்வதேச ஊடகங்களிலும் இஸ்ரேலிய ஊடகங்களிலும் நடப்பட்டு வந்தன. ஊடகத்துறையில் பிளான்ட் நியூஸ் என்று ஒரு சொல்லாடல் இருக்கின்றது. செய்திகள் திட்டமிட்டு நடப்படுவது. அப்படி நடப்பட்ட, திணிக்கப்பட்ட பல செய்திகள் யஹ்யா சின்வர் பற்றி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தன மேற்குலக மற்றும் இஸ்ரேலிய ஊடகங்களில். இன்றைக்கு சுமார் 10 நாட்களுக்கு முன்னரேயே யஹ்யா சின்வர் கொல்லப்பட்டு விட்டார் என்று இஸ்ரேலிய படைகள் நம்புவதாக ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. யஹ்யா சின்வர் கடிதம் எழுதி ஹிஸ்புல்லாக்களுக்கு கொடுத்தனுப்பியதான மற்றொரு செய்தியும் வெளியாகி இருந்தது. யஹ்யா சின்வர் தன்னை சூழ பணைய கைதிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் நடுவில் பாதுகாப்பாக இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. இப்படி யஹ்யா சின்வர் பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகள் வந்து, கடைசியாக அவர் மரணிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் கூட யஹ்யா சின்வர் இஸ்ரேலின் டெல்லவிவ் நகரின் கட்டிடங்களையெல்லாம் தாக்குவதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும், அதற்கான உதவியை ஈரானிடம் அவர் கூறியிருந்ததாகவும் ஒரு ரகசிய அறிக்கை ஊடகங்களில் வெளியாகி இருந்தது. 7 தாக்குதலின் போது ஹமாசுடன் ஈரானும் இணைந்து இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை யஹ்யா சின்வர் அயத்துல்லா அலி கொமெனியிடம் முன்வைத்ததாகவும், யஹ்யா சின்வர் மரணிப்பதற்கு முந்தைய தினம் செய்திகள் வெளியாகி இருந்தன. ஹமாஸின் தலைவர் யஹ்யா சின்வரின் பெருமதி ஊடகங்கள் வாயிலாக அதி உச்சத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில்தான் யஹ்யா சின்வர் கொல்லப்பட்டதான செய்தி வெளியாகி இருந்தது. இந்த கோயின்சிடென்ட்டை தான், அதாவது இந்த தற்செயலை தான் இங்கு உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். சரி, இன்னொரு தற்செயலை பார்ப்போம். அமெரிக்க இஸ்ரேல் உறவில் என்றுமே நடைபெற்றிராத ஒரு கடிதம் ஊடகங்களில் வெளியாகின்றது. இன்னும் 30 நாட்களில் காசாவுக்கு மனிதாபிமான உதவி பொருட்களை அனுப்ப இஸ்ரேல் சம்மதிக்காது விட்டால், இன்னும் 30 நாட்களுக்குள் காசாவில் ஒரு யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் அறிவிக்காது விட்டால், இஸ்ரேல் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொருள்பட அமெரிக்கா ஒரு காரசாரமான கடிதத்தை வெளியிட்டிருந்தது. அமெரிக்க சட்டத்தை ஆதாரமாக வைத்து US Secretary of State Antony Blinken
மற்றும் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் ராய்ட் ஆஸ்டின் போன்றோர் கையொப்பமிட்டு அந்த கடிதத்தை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா 30 நாட்கள் காலக்கெடு விதித்து 2வது நாள் யஹ்யா சின்வர் கொல்லப்பட்டதாக செய்தி வருகின்றது. கூடவே யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இருந்த தடை நீக்கப்பட்டு விட்டதான செய்தியும் சேர்ந்தே வருகின்றது. இப்படி யஹ்யா சின்வரின் மரணம் தொடர்பான செய்திகளில் ஈரானமான தட்சிகள் சம்பவங்கள் தொடர்ச்சியாகவே காணப்படுகின்றன. மற்றொரு செய்தியுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். யஹ்யா சின்வர் இஸ்ரேலிய யுத்தத்தாங்கி மேற்கொண்ட எறிகணை தாக்குதலில் கொல்லப்பட்டதாகவும் யுத்தத்தாங்கி தாக்குதலினால் ஏற்பட்ட இடிபாடுகளின் நடுவில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்து வந்தது. அதற்கான புகைப்படம் மற்றும் வீடியோ ஆதாரங்களையும் அது வெளியிட்டிருந்தது. ஆனால் தலையில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு காரணமாகவே யஹ்யா சின்வர் இறந்ததாக தற்பொழுது அவரது உடலை பரிசோதனை செய்த உடற்கூற்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். குறிப்பாக யஹ்யா சின்வரின் உடலை மரண விசாரணை செய்த அதிகாரி சென் கியூகல் சிஎன்என் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பிரத்யேக செவ்வியில் யஹ்யா சின்வரின் தலையில் துப்பாக்கியால் சுடப்பட்டதன் காரணமாகவே அவரது மரணம் இடம்பெற்றதாக தெரிவித்தார். இஸ்ரேலின் ஒசாமா பின்லாடன் என்று தற்பொழுது இஸ்ரேலியர்களால் குறிப்பிடப்படுகின்ற யஹ்யா சின்வரின் மரணம் என்பது காசா போரில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது என்பதில் சந்தேகம் இல்லை. அதேவேளை ஒசாமா பின்லாடனின் மரணத்தின் பின்னணியில் இருப்பதாக கூறப்படுகின்ற மர்மங்களைப் போலவே யஹ்யா சின்வரின் மரணத்திலும் ஏதாவது மர்மம் இருக்கின்றதா என்கின்ற கேள்விக்கான பதிலை காலம்தான் வழங்க வேண்டும். தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு.